ஸோ இன்றைக்கி வந்துட்டு நான் என் ரூமை க்ளீன் பண்ணலான்ற முடிவு எடுத்திருக்கேன். பிகாஸ் நேற்று ஒருத்தர் என் ரூமுக்கு வந்துட்டு என்னடா அது வைன் ஷாப்பில் என்ட்ரு ஆன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மானபங்கப்படுத்திட்டாரு. அவ்வளோ குப்பையெல்லாம் இல்லை, ஜஸ்ட் கொஞ்சம் பைப் ஆஃப் பண்ண முடிஞ்சிடும். ஸோ ரூமை இப்போ க்ளீன் பண்ணுறோம். ரூமை க்ளீன் பண்ணலான்னு முடிவு எடுத்தோடனே வர ஃபஸ்ட்டு கொஷின், எங்கேருந்து க்ளீன் பண்ணுறது தான் பெரிய தலைவலியாக இருக்குது. ஏன்னா ஒரு இடத்துல குப்பையாக இருந்தால் க்ளீன் பண்ணிடலாம், ரூமே குப்பையாக இருந்தால் கொஞ்சம் பிளான் பண்ணணும். ஒரு இடம் க்ளீன் பண்ணால் ரூமே க்ளீன் பண்ண மாதிரி இருக்கும், அந்த இடம் தான் என்ட்ரன்ஸ். இந்த இடம் பிகாஸ் ஆஃப் திஸ் வாட்டர் பாட்டில், இந்த வாட்டர் பாட்டிலால் தான் இந்த இடமே கொஞ்சம் அசிங்கமாக தெரியுது. செய்ய அண்ட் இந்த குப்பை சொல்கிறதுக்கே கூச்சமாக தான் இருக்குது. இருந்தாலும் சொல்கிறதுக்கு என்ன, நான் யூகே வந்து 6 மந்த்ஸ் ஆகுது, 6 மந்த்ஸாக இன்னும் இந்த நான் குப்பை தொட்டியை எடுக்கலை. கொஞ்சம் அழுக்காக தான் இருக்கு. முட்டை கிட்ட இது வந்து இளநீ தண்ணி, ப்ரௌனி, ஆரஞ்சு தோல் சை நான் தப்பில. பிரிங்கிள்ஸ், இந்த வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணாலே இந்த பாதி இடம் க்ளீன் ஆயிரும். நான் அதை ஏன் இத்தனை நாளாக க்ளீன் பண்ணாமல் வச்சுருந்தேன்னா, ஆச்சரியப்பட்டு அந்த மண்ணெல்லாம் சில டைம் இப்படி ஸ்கிரீனை ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது தவறுதலா இது வந்துட்டு புதினா செடி பார்க்கவே அழகா இருக்கும். இங்கே புதினா ரேட் ஜாஸ்தி, ஸோ நாங்கள் அது செடியாக வாங்கி வளர்த்துருந்தோம். என்னன்னு தெரியல, திடீர்னு பூவெல்லாம் வைக்குது. இந்த மாதிரி நான் பார்த்ததில்லை, என்னன்னு தெரியல, நிறைய வாடி போச்சு, ஒழுங்காக கவனிக்கிறதில்ல. இது பில்லோ புதுசாக வாங்கினதுக்கான கவர் அப்படியே இருக்குது. இது காது குறைஞ்ச போச்சு. ஸோ த ப்ராப்ளம் இஸ் இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு சாக்லேட், இந்த சாக்லேட் நல்லா டைரி மில்க் தான். நேற்று சாப்பிட்ட வாழைப்பழம், ஆரஞ்சு, திஸ் ஆர் மை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். கொஞ்சம் கிளியர் பண்ணால் சரியாயிரும். ட்ரால வந்துட்டு இது எல்லாமே பில்ஸ், செலவு பண்ண பில்ஸ் ஒரு ஒரு இடத்துலையும் போய் நம்ம செலவு பண்ணுறோம்ல, செலவு பண்ணுற பில்லெல்லாம் எடுத்து மாத கடைசியில் கணக்கு போட்டு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்குறதுக்காண்டி வச்சுருக்கேன். இதெல்லாம் க்ளீன் பண்ணால் பில்லெல்லாம் எடுத்துட்டாலே பாதி இடம் க்ளீன் ஆயிரும். அண்ட் அந்த இந்த லாண்ட்ரி போயிட்டு வந்த ட்ரெஸ்லாம் இங்கே மடித்து வைக்கணும். இந்த டேபிள் கொஞ்சம் கிளியர் பண்ணும், கிரானோலா இதெல்லாம் எடுத்து, இது கொஞ்சம் எக்ஸ்பயர் ஆகிடுச்சு. இது பிரெட் தான் பட் சவுண்டு கேட்கும், கல் ஆயிடுச்சு பிகாஸ் எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. ஓகே, லெட்ஸ் டூ திஸ். இந்தியாவிலிருந்து வாங்கிட்டு வந்த நோட் புக் புத்தம் புதிதாய். ஆறு மாசமா சேர்த்த குப்பை அது. கிட்டத்தட்ட ஃபைனல் ஃபேஸ் வந்தாச்சு. இந்த எல்லா குப்பையும் ப்ளஸ் இந்த குப்பை தொட்டியில் இருக்க குப்பையும் சேர்த்து பின் பண்ணால் ஓவர், அதுக்கப்புறம் வேக்யூம் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். என்ன இப்படி நாருது?
ஒரு வழியா குப்பையெல்லாம் தெளியாச்சு. ஐயோ போச்சு. எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு ஐயோ இதுகளும் சரி பண்ணதே. வேக்கும் ஆன் பண்றா எட்ரா வண்டியா.